எல்லாருக்கும் என் இனிய நல்வரவு. 2500 ஆண்டுகள் பழமையான மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி. அமல் தினம் இனிய மொழி. இந்த செம்மொழியான தமிழ்மொழியை கற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்ளலாம். தமிழ்மொழிய நாம கத்துக்கணும், அதை எழுதணும், எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் தான் இந்த ஒரு காணொலி. அதுவும் குழந்தைகளுக்காக. நம்ம குழந்தைகளுக்கு எழுத எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், தமிழ் மொழி எழுத்துக்களை எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம கத்துக்கலாம் இந்த காணொலியில. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள். அந்த தமிழ் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்களா இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் முதல் 12 எழுத்துக்களை மட்டுமே நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம், எப்படி அதை படிக்கலாம், எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கறத இந்த காணொலியில காணலாம். சுழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன வட்டம். முதல்ல ஒரு வட்டம் போடணும், அப்புறம் அந்த வட்டத்துல இருந்து கீழ்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கீழ்பிறை, அப்புறம் ஒரு கிடைமட்ட கோடு, அதுக்கப்புறம் ஒரு கிடைமட்ட கோடு, ஒரு செங்குத்து கீற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும், இது தமிழில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய இலக்கியத்தில் உண்டு, இலக்கணத்தில். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குழந்தைங்களுக்கு ஒரு வட்டம் போடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அ அம்மா அப்படின்னு அந்த உச்சரிப்பை தெளிவாக சொல்லி கொடுங்க. அடுத்த எழுத்து அதே மாதிரி ஒரு சின்ன வட்டம், அப்புறம் அந்த வட்டத்திலிருந்து கீழ்பிறை, வட்டத்தோட கீழ்பிறை ஒரு கீற்று, அதுக்கப்புறம் ஒரு செங்குத்து கீற்று, மேல் அல்லது கீழ் கீற்றுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதே ஆ அப்படிங்கிற இடத்தோட ஒரு சுழியை, கீழ் விலங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்கள திரும்ப திரும்ப எழுத சொல்லுங்க, அழகாக எழுதிடுவாங்க. அ அம்மா, அ ஆடு அப்படின்னு அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா. அடுத்த எழுத்து இதுவும் சுழியத்தில் தான் ஆரம்பிக்கும். சுழியம்னா வட்டம், ஒரு சின்ன வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்திலிருந்து கீழ்பிறை இழுக்கணும், அதுக்கப்புறம் அதில் ஒரு மேல்பிறை ஒன்று இழுக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மேல் விலங்கு இதை போடணும். இப்படி முழுசாக போடும்போது தான் ஈ அப்படிங்கிற எழுத்து கிடைக்கும். இது ஈ இலை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு சுழியத்தையும் ஒவ்வொரு வடிவங்களையும் எழுத எழுத குழந்தைகளுக்கு வந்து அந்த வார்த்தைகள் மறக்கவே மறக்காது. இந்த இ இலை. அடுத்த எழுத்து இரண்டு கோடுகள், இரண்டு சமமான கோடு போடணும், அதுக்கப்புறம் அதோட மேலே தொடுற மாதிரி ஒரு கோடு போட்டு இரண்டு புள்ளிகள் மட்டும் வைக்கணும். அந்த கோடுகளுக்கு இடையில் புள்ளிகள் வச்சா இ அப்படிங்கிற எழுத்து வரும். இப்போ இ ஈசல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வடிவங்கள், அந்த கோடு, இந்த வடிவங்கள், இந்த கோடுகள், இதை பயன்படுத்தும் போது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். ஈசல். அடுத்த எழுத்து ஒரு சுழியம், ஒரு சின்ன வட்டம் போடுங்க, அப்புறம் அதுக்கு கீழ்பிறை மட்டும் வரைஞ்சி ஒரு கிடைமட்ட கோடு. அப்போ உரல். இந்த வடிவங்களை திரும்ப திரும்ப எழுதும்போது அந்த வளைவுகள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வரும். இதை ஒரு ஸ்லேட்டில் எழுதி காட்டுங்க. உதடு. அடுத்த எழுத்து ஊவண்ணா, ஊ. இந்த ஊங்கிறது இதில் வந்து தமிழ் எழுத்துக்களை பொறுத்தளவு இரண்டு எழுத்துக்கள்லாம் அடுத்தடுத்து வரும். அ இ ஊ. இப்போ இந்த ஊங்கிற இடத்தும் அதே மாதிரி ஒரு வட்டம், ஒரு கீழ்பிறை, ஒரு கிடைமட்ட கோடு, அதுக்கப்புறம் அந்த ஊவண்ணா ஊஞ்சல் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு அதுக்கு ஒரு ஒரு லா, அந்த லாங்கிற வார்த்தையை அந்த இடத்துல அந்த ஊக்கு மேலே போடணும். அப்போ தான் அது ஊ அப்படிங்கிற அந்த எழுத்து. அப்போ அதை தனியாக எழுத சொல்லி கொடுக்கணும். அப்போ முதல்ல ஒரு வட்டம் போட்டு அது ஒரு சின்ன வளைவு கொடுங்க, அதுக்கப்புறம் மேல்கோடு கீழ்கோடு, இதை எப்படி எழுதணும் அப்படின்னு ஒவ்வொன்றா எழுத சொல்லி கொடுங்க. ஒவ்வொன்றா எழுத சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து அதை தெளிவாக எழுதுவாங்க. ஊஞ்சல், ஊஞ்சல். அடுத்த எழுத்து ஏ, அதுக்கு ஒரு வட்டம், அப்புறம் அதோட மேல்கோடு, அப்புறம் ஒரு செங்குத்து கோடு, ஏ அவ்வளோதான். இந்த ஏங்கிற எழுத்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கடுத்து அதே இதில் ஏஎன்னா அப்படிங்கிற எழுத்தையும் எழுத சொல்லி கொடுத்துடலாம். ஏ எருது, ஏ எட்டு, ஏ ஏனி. அடுத்த எழுத்து ஐ,
ஐங்கிற எழுத்துக்கு முதல்ல ஒரு சின்ன வட்டம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வளைவு, அடுத்து அதை கீழே கொண்டு வரணும் அந்த கீழ் விலங்கு, அதுக்கப்புறம் கீழே ஐக்கும் ஜாக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். ஐ அப்படிங்கும்போது கீழே இரண்டு பக்கமும் அந்த வளைவுகளை போடணும். அதே இது ஜா அப்படின்னா நம்ம ஒரு சுழி வட்டம் விடணும், இந்த இடத்துல வட்டம் போடக்கூடாது. இதை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. ஐ அப்படின்னா ஐந்து, ஐவர் அப்படின்னு எந்த வார்த்தைகள்னாலும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த எழுத்து ஓ. அந்த ஓ எழுத்து எழுதுறதுக்கு தான் குழந்தைங்களுக்கு வந்து சிரமப்படுவாங்க. அதனால தான் அதில் உள்ள மேல் விலங்கு, அதுக்கப்புறம் ஒரு கீழ்ப்பிறை, அதுக்கப்புறம் ஒரு சிறிய கீழ் விலங்கு, இதை வந்து சரியாக சொல்லிக் கொடுங்க. இதை வந்து அந்த வளைவுகளை சரியாக சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகள் எழுதி எழுதி பழகும்போது அற்புதமாக வரும். ஓ ஒட்டகம், ஓ ஓடம். அந்த ஓவண்ணா அப்படிங்கும்போது அந்த ஒரு சின்ன சுழி, இந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை சின்ன குழந்தையிலே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து அதை அழகாக எழுதுவாங்க. இது ஒரு ஸ்லேட்டில் நீங்கள் ஒரு நல்ல கோடு போட்டு ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு எழுத சொல்லி கொடுங்க. இப்படி எழுதும்போது அவங்களுக்கு வந்து அது அந்த எழுத்து பயிற்சிங்கிறது நல்லா தெளிவாக வரும். அதை சொல்ல சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும்போது இன்னும் நல்லா வரும். ஓ அந்த ஓ ஓ அவ் அவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அந்த சிறப் அந்த லா அப்படிங்கிறது வரணும். அடுத்து கடைசியாக அக்கு. அக்குங்கிறது அந்த மூன்று புள்ளிகள் தான். இது ஓ ஓடம், அந்த மூன்று புள்ளிகள் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக வரும். அப்போது ஓ ஓ அவ் அப்படின்னு வரும். அவ் அப்படிங்கிறதுக்கு அவ்வை அவ்வடதம் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. இது எல்லாமே நிதானமாக பொறுமையாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை திரும்ப திரும்ப எழுத சொல்லிக் கொடுங்க. அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் எல்லா எழுத்துக்களையும் எழுத சொல்லிக் கொடுங்க. அக் அப்படிங்கிற எழுத்து ரொம்ப எளிமையாக வரும், எல்லா குழந்தைங்களும் அழகாக எழுதுவாங்க. இது குழந்தைகளுக்கு ஈஸியாக எழுதுறதுக்காகத்தான், ரொம்ப ஒரு நம்ம தமிழ் வார்த்தைகளை எழுத சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எழுத்துக்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களோட வாழ்க்கையில் நம்மளோட இந்த ஆரம்பம் வந்து நம்மளுடையதாக இருக்கணும்.